இரண்டாம் உலகப் போரின் போது சயாம் பர்மா ரயில் பாதை அமைக்கும் பணியில் உயிரிழந்த 100,000+ அதிகமான தமிழர்களுக்கு தாய்லாந்து மண்ணில் நடுகல் நிறுவப்பட்டுள்ளது. அன்று தொழிலாளர்களாய் சென்று உயிர் நீத்த மூத்த சந்ததியினரை அங்கீகரிக்கும் விதமாக மாவீரர் நினைவகமாக கருதப்படும் அந்த நடுகல் இன்று தொழிலாளர் தினத்தில் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. தாய்லாந்தின் கஞ்சனாபுரி எனும் இடத்தில் நடைபெற்ற அதன் திறப்பு விழாவில் அந்நாட்டின் அதிகாரிகள், மலேசியர்கள் மற்றும் தமிழ்நாடு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என 200+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கஞ்சனாபுரியின் வாட் தாவோன் பகுதியில் உள்ள புத்தர் கோவில் வளாகத்தில் கட்டுமான பணியின் போது உயிரிழந்த 10,000+ மேற்பட்ட தமிழர்களின் உடல்கள் மொத்தமாக புதைக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட இடத்தில் இந்த நடுகல் நிறுவப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு கஞ்சனாபுரி மாகாணத்தின் ஆளுநர், புத்தர் ஆலயங்களின் பிரதிநிதிகள், தமிழக அரசின் பிரதிநிதிகள் மற்றும் தாய்லாந்துக்கான மலேசிய தூதர் டாக்டர் ஜோர்ஜி சாமுவேல் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். காலம் கடந்த போதிலும் காலம் தாண்டியும் நிற்கும் இந்த முயற்சிக்கு ஏற்பாட்டு குழுவினரை அவர்கள் நன்றி பாராட்டினர். I feel emotional at first, you know, it is something that we don't actually commemorate because we are commemorating the victims, but it is also satisfying because we are doing it in remembrance of the Asian laborers who perished, and also there are some survivors still, and we hope that finally their spirit can rest. Thailand தமிழ்ச்சங்கமும் அதேபோல் எம்ஏவியும் இணைந்து தமிழ்நாடு அரசினரும் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக நிதி வழங்கி இந்த நடுகல் தயார் செய்யப்பட்டு இங்கே அமைக்கப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் மீது எத்தகைய அன்போடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. டாக்டர் செல்வகுமார் பெருமாள் தலைமையில் பாங்காக்கில் உள்ள மலேசியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் குழு மேற்கொண்ட முயற்சி இன்று இங்கு சாத்தியமாகி உள்ளது. தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு துணை நின்றவர்களுக்கும் கடல் கடந்து வருகை தந்திருந்த உயிர் நீத்த மூத்த தலைமுறையின் குடும்பத்தினருக்கும் அவர் நன்றி கூறினார். 5 வருடமாக இந்த முயற்சிக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வந்தது. 1 தேதி மே மாதம் தொழிலாளர்கள் தினமணிக்கு எனக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. சிவபெருமானின் உருவகம் கொண்ட வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நடுகல் இந்தியாவின் மதுரையில் வடிவமைக்கப்பட்டது. அது 2.5 மீட்டர் உயரம், 1.5 மீட்டர் அகலம் மற்றும் 3 டன் எடையை கொண்டுள்ளது. தாய்லாந்து நாட்டினை பர்மா நாட்டுடன் இணைக்கும் ரயில் பாதையின் கட்டுமான பணிகளில் மலாயா, இந்தோனேசியா, பர்மா நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். அன்று ஜப்பானிய ராணுவத்திடம் போர் கைதிகளாக இருந்தவர்களை கட்டாயப்படுத்தி ஆங்கிலேயர்கள் அழைத்துச் சென்றனர். வேலை சுமை, போதிய உணவின்மை, நோய் முதலிய காரணங்களால் அவதியுற்று அவர்கள் இருந்தனர். இந்த மரண ரயில் பாதையின் அன்றைய துயரம் நிறைந்த நாட்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த சிலர் பழைய நினைவுகளாய் நம்மோடு பகிர்ந்து கொண்டனர். சிலர் கலங்கியும் நின்றனர். உண்மையிலேயே மகத்தா இங்க கூட்டிட்டு வந்தது. இங்க வர வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி எங்க பெங்காக்கு வரேன்னு தெரியும், ஆனா இங்க வரேன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பங்கன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் ரிமெம்பர் தி பீப்பிள் ஹூ ஹேவ் லெஃப்ட் அஸ். அப்பா வந்து அவங்க அப்பா பார்த்தது இல்லை. அண்ட் I grew up listening to the stories of how my grandmother suffered when he passed away, raising 2 kids. Of course, grandmother eventually remarried, but I can still clearly remember how she used to repeatedly tell the stories of the Japanese occupancy and atrocities during that time. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் காலஞ்சென்ற என் தகப்பனார், அதாவது the late A. Kunjambu. கேரளாவிலிருந்து 40 பேரோடு வந்திருந்தார். அவர் கொண்டு வந்த 40 பேரில் 26 பேர் இங்கே மரணம் அடைந்து விட்டார்கள். 3 மாதத்தில் 14 பேர் தப்பி வந்ததினால, அவரும் தப்பி வந்ததினால இன்று நான் பாலனாக உங்கள் முன்னுக்கு பேசி கொண்டிருக்கின்றேன். இப்போ என்ன, அவர் அந்த காலத்தில் எல்லாம் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க வந்த ஊர்வலத்து வந்ததுலேருந்து. ஸோ அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க ஜப்பான்காரன் எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்ல வேலை கொடுக்க போகிறேன்னு சொல்லி. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரெயினில் ப்ரிக்வீஸில் கேதர் பண்ணி எல்லாம் ட்ரெயினில் வந்தாங்க. ட்ரெயினில் வந்து போகும்போது தான் அவங்க தெரிஞ்சது இந்த ரயில்வே கட்டுறதுக்கு போகிறாங்க, பூமாக்கு போகிறாங்க, தாய்லாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தப்பிச்சு போகிறவங்கலாம் தப்பிச்சுட்டு ராத்திரியாக தப்பிச்சு போகிறவங்க தப்பிச்சுட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா ஒருத்தவங்க அவங்க ட்ரெயினில் தப்பிச்சு வந்துட்டாங்க, அவ்வளோதான் கதை.
இதனிடையே இந்த முயற்சியில் தாய்லாந்து தமிழ் சங்கத்தினரும் இணைந்துள்ளதால் இதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியுள்ளார். 80 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கின்ற சயாம் வர்மா மரண ரயில் பாதை உருவாக்கத்தின் போது உயிர் நீத்த தமிழர்களுக்கு தமிழர் முறைப்படி தாய்லாந்து காஞ்சனாபுரி மண்ணில் இன்று நடுக்கல் நிறுவப்பட்டு இருக்கின்றது. இந்த நடுக்கல்லில் சிவனின் உருவப்படம் பதிக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக ஒரு ஆசை நிகழ்ந்த ஒரு தருணமாகவே இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருந்தது. வரும் காலங்களில் மூத்த சந்ததியினர் இருந்த இடத்தை அடையாளம் கண்டு வந்து பார்ப்பதற்கு இந்த இடம் ஒரு சுற்றுலா தளமாகவும் வரும் காலங்களில் அமையவிருக்கின்றது. இதுவரை உயிர் நீத்த அந்த தமிழர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வழங்கப்படாத நிலையில் இந்த அங்கீகாரம் வரும் காலங்களில் அவர்களது பெயரை சொல்லும் என்று எதிர்பார்க்கின்றோம். பிரணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் ஜமுனா வேலாயுதன்.